अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்றைய நாள் May 31 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 17 தேதி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி பிரதமை திதி வளர்பிறை. சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும் யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும் குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் சுபஹோரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சுப விசேஷமான நேரங்கள் இன்றைய நாளுக்கு எடுத்து பார்த்தேன்னா இன்றைய காலை 10:30 11:30 வரையும் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும் 4 மணியிலிருந்து 5 மணி வரையும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும் 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பரமான செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. சில பேருக்கு திடீர் என்று பண வரவு நல்ல வரக்கூடிய அம்சங்கள், முக லட்சணம் நிறையா இருக்கும், நிறையா பேருக்கு நல்ல சான்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக போராட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் இன்றைய நாள் கண்டிப்பாக நிறைவேறும். பல சிக்கல்கள்லேருந்து இன்றைய நாள் நீங்கள் வெளியே வருவீங்க. உங்கள் வீட்லேயோ உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு காந்த சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க இன்றைய நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆடம்பரமான செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் பண்ணுறது. நான் வந்து உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கேங்க, நான் போய் பாடி ஷேமிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போயிட்டு வான்னு பணம் கொடுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். காஸ்மெட்டிக் சர்ஜரி, இந்த பல் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் எனக்கு அழகு கெடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கிறது. கடகராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவத்தோடு சேர்ந்த ஒரு வெற்றின்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத பல நன்மைகள், பல நல்ல விஷயங்கள் எல்லாமே கலந்து வரக்கூடிய நாள். திடீர் திடீர்னு பணம் வரும், மதிப்பும் வரும், ஒரே சந்தோஷத்தின் அளவீடு பார்த்தோன்னா இன்றைய நாள் 100%க்கு 85% இருக்கக்கூடிய டாப் லெவல் நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு வேலையிலன்னா நீங்கள் பயங்கரமான ஸ்ட்ராங்கு. ஏழையில் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்கள் கிளம்ப போகிறீங்க, ஆர்டர் கைக்கு வரும், இல்லைன்னா ப்ராஜெக்டில் ஆன்சைட்டில் உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை H1B கிளியர் ஆகிரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், பிரயாணம் சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட் நிச்சயமாக வரும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் இன்றைய நாள் நடக்கும். மனசு நிறைஞ்சிருக்கும். நல்ல தகவல்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். அது கண்டிப்பாக இன்றைய நாள் நிறைவேறும். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மன பொருத்தம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் இந்த மாதிரி இருக்காது. குழந்தை பிராப்தம் அபாரமாக நடைபெறக்கூடிய, கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலியமாக குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயத்துக்காக ரொம்ப பிரயத்னம் பண்ணி நடக்க மாட்டேங்கிறதே நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய நாள். உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். எந்த விதமான பிரச்சனைகளையும் சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது.
ஒரு சில பேர் திடீர் வாய்ப்புகள் வரும், அது ஒரு விபரீதமான பிரச்சனைகளை போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு, தாயார் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் குழந்தை வந்து இன்றைய நாள் கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும், கலையில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு பாட்டு கிளாஸ் நடனம் சம்மந்தப்பட்ட கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விடலாமா, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைய நாள் ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல மனுஷாலே அதிகமாக பார்ப்பீங்க, ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகமாக இருக்கும். இரண்டாம் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய ஒரு பணம் வரும், பொறுப்பு வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கெத்துன்னு சொல்லுவாங்களே அது கண்டிப்பாக இன்றைய நாள் வரும். தீர்க்கமான சிந்தனைகள், பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட்டு, அபாரமான ரிசல்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு மன பொருத்தம், மன பிரச்சனைகள், காதல் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. குழந்தை பிராப்தம் தாமதமாய் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே கருத்தரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அப்படியே நடக்கும். கலையில் ஆர்வம் அதிகரிக்கும். பாட்டு, நடனம், இயல் இசை, நாடகம், கச்சேரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு சான்ஸ் கிடைக்கும். நல்ல முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு பொருள் சார்ந்த சிந்தனைகள், ஆடம்பரமான ஒரு பொருள் இன்றைய நாள் வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். பொருள் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. உணவு சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் பல விஷயங்கள் நடைபெறும். உறவினர்கள் மூலமாக பெண்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்ப்பாங்க. ஆண்களுக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்ற காலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெற்றி ஸ்தானமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி தருவாங்க, கண்டிப்பாக சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. மனசு பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு மனசு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே ஒரு மெதப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மெதப்பிலேயே சுற்றுவீங்க இன்றைய நாள் முழுவதும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் பற்றியே பேசுவீங்க. நிறைய கவிதை எழுதணும், அப்படியே ஒரு கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய ஹோட்டல் சார், அந்த ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் அப்படியே நடந்து வரார் சார், நடந்து வரும்போது அவர் பார்வை பார்த்திங்கன்னா அப்படி இருக்கார் சார், அவர் சொல்கிறதுலேயே அந்த கற்பனை நம்ம அப்படியே ஓ அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு அந்த ஒரு கற்பனை வளம் வந்து இந்த நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆடம்பரமான பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்துலேயுமே வெற்றிகளை குவியக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பந்து சமஸ்தன் மங்களாணி பவந்த்ரோணுக்குன் பந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.